ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, மகளிர் கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் மூலமாக நம்ம இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பணம் அக்கௌண்ட்டில் வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நியூஸில் பார்க்குறோம். அதன்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வராதவங்களுக்கு எப்படி மறு விண்ணப்பம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பாருங்கள், 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறதா நம்மளுடைய முதல்வர் வந்து சொல்லியிருந்தாரு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கிற பெண்மணிக்கும் கண்டிப்பாக 1000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழியோடு கொடுத்துருந்தாங்க. அதன்படி 2.5 வருஷங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 15 அண்ணாவுடைய அறிஞர் அண்ணாவுடைய 115வது பிறந்தநாள் அன்று அது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. அறிவித்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா, 14 நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா 1 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் அக்கௌண்ட்டில் வங்கியில், அதாவது நம்மளுடைய வங்கி கணக்கில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அக்கௌண்ட்டில் வந்து செட்டில் பண்ண முடியாது. அதுக்காக முன்கூட்டிய 14 வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து வந்துருச்சு, பணம் வந்துருச்சு நிறைய பேருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்கன்னா, 1,06,00,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா, காஞ்சிபுரத்தில் 13 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல்வர் வந்து தன் கையாலேயே ஏடிஎம் கொடுத்தாரு, அதற்கான ஏடிஎம் வந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் கிடைக்கல. எவ்வளோ பேர் கிடைக்கல வந்து பார்த்திங்கன்னா, 56,00,000 பேருக்கு கிடைக்கல. இன்னும் 1,60,00,000 பேருக்கு கிடைச்சிருச்சு, சரிங்களா? அப்படி கிடைக்காதவங்க என்ன பண்ணணும்னா, 18 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வரத்தும் சான்சஸ் இருக்குது. 18 வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னா, எதற்காக உங்களுக்கு வந்து நிராகரித்தாங்க உங்களுக்கு விண்ணப்பத்தை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலோடு வரும். மேபி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது, வருமானத்துக்கு அதிகமாக உங்கள் ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு அதிகமாக இருக்கவங்க வசதியாக இருக்கவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கா, இது மாதிரி சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் அதுக்கான தகுதியுடையவர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 18 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெசேஜ் எதுவும் வரல, அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவுமே வரல, நீங்கள் தகுதி இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இசேவை மூலமாக மறு விண்ணப்பம் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க இசேவை மூலமாக மறு விண்ணப்பம் பண்ணி 30 நாளுக்குள்ளே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் மறு விண்ணப்பம் பண்ணிங்கன்னா கோட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக உங்களுக்கு 30 நாளுக்குள்ளே அதற்கான தகவல் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. திரும்ப வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அப்போது இப்போ கிடைக்காத அந்த 56,60,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கான பலன் கிடைக்கிறதுக்கான இன்னொரு சான்ஸ் இருக்குது, மறு விண்ணப்பம் மூலமாக, சரிங்களா? இசேவை மையத்துக்கு போங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க அதுக்கு அதன்படி நீங்கள் செய்யுங்க. உங்கள் விவரங்களை கரெக்டாக கொடுங்க. 18 அதேமாதிரி உங்களுக்கு மெசேஜ் வருதான்னு பாருங்கள், நீங்கள் கொடுத்த அந்த நம்பருக்கு, சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.